ரொம்ப நேரம் பார்க்கும்போது குழந்தை கண் அஃபெக்ட் ஆகும். எப்போ தெரியுமா ஆகும், ஏசி போட்டு எல்இடி லைட் போட்டு பெட்ரூம்ல பெட்ல நீங்க வந்து மொபைல் செட் பண்ணி கொடுத்துட்டு பார்க்கும்போது. ஆனால் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக அவங்க கண்ணுக்குள்ள அந்த லைட் பெனிட்ரேட் பண்ணி போகும்பொழுது ராத்திரி கண்ணை மூடி தூங்கினா கூட குழந்தைங்களோட தூக்கத்தை ரொம்ப குறைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பெட் டைம்ல பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு மெலட்டோனின் குறைபாடு வரவே வராது. காலை தேங்காய் போட்டு மசாஜ் பண்ணிட்டு நீங்க தூங்க வச்சீங்கன்னா குழந்தைக்கு நல்ல தூக்கம் வரும். ஏசிக்குள்ளே இருக்கவங்க ரெகுலரா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 எள்ளுருண்டையா சாப்பிடணும். அது வந்து பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன் சுத்தமாக இல்லாததுனால தான் இது வந்து ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதுலேருந்து குழந்தைய வெளியே எடுக்க முடியாது. வணக்கம் சுரிணம் நேர்களே, நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின். இந்த கொரோனா டைமில் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து குழந்தைங்களோட படிப்பு. ஆன்லைன் கிளாஸஸ் நிச்சயமாக ஸ்கூல் இருந்தப்போ ஸ்கூலுக்கு குழந்தைங்க கிளம்பி போகும்போது ஒரு 8 மணி நேரம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸிங் பீரியட் இருந்தது. குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் வந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தது. பிடி பீரியட் இருந்தது, ஒரு ரெக்ரியேஷன் இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட், அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷேரிங், அப்புறம் அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கான மூட் கொடுத்துச்சு, அப்புறம் பிடி பீரியட் எல்லாமே இருந்தது. ஆனால் குழந்தைங்களோட உயிரா கல்வியான்னு பார்த்தா உயிர் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் வச்சுக்கணும். ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு படிப்பில் டச் விட்டு போயிடாது. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஒரு 2 வருஷம் 3 வருஷம் புக்ஸே எடுக்காமல் இருந்து ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு ஆனாவனா கூட மறந்து போயிடும். அதனால இந்த ஸ்கூல் படிப்போட டச் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேரண்ட்ஸோடு இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் தன் குழந்தைங்களை ரீட் பண்ண, எவாலுவேட் பண்ண. எப்படி உங்கள் குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸில் மியூட் பண்ணி வச்சிடுறாங்களோ, கவனிக்காமல் இருக்காங்களோ, கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்காங்களோ, இதே குழந்தைங்க தான் கல்விக்கூடங்களில் கூட கிளாஸ் கவனிக்காமல், மேம் சொல்கிறது கவனிக்காமல், வேடிக்கை பார்க்கறது, பக்கத்தில் குழந்தைங்களோட பேசுறது, டிஸ்ட்ராக்ஷன். இது இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம குழந்தையோட உண்மையான நிலைமை என்ன நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் என்ன சொல்வேன்னா, காலையில் உங்கள் குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. குழந்தைங்க எந்திரிச்சதுலேருந்து அந்த 3 ஹவர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்னால் குழந்தைங்களோட உட்காருங்க. நீங்கள் அதில் நீங்கள் பெருசாக அவங்களுக்கு அசஸ் பண்ண வேணாம், படிக்க சொல்ல வேணாம், ஜஸ்ட் ஒரு சூப்பர்விஷன். என் குழந்தை என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான சூழல். ஏன்னா ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸ்க்கு வரும்போதும் என்னோடய கணவர் ஒரு மருத்துவராக இல்லாமல் ஒரு சைக்காலஜிஸ்டாக கவுன்சிலராக டாக்டர் லெனின் என்ன சொல்வார், ரொம்ப முக்கியமான சென்சிபிளான டிப்ஸ் என்னென்னா, குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரியவங்க ப்ளீஸ் வந்துட்டு அந்த அமைதியை காப்பாற்றணும். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா, நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்க கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்பா அம்மா வந்து சின்னதாக ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுறாங்க, ஏ நாயே அப்படின்னு கூப்பிட்டதோ ஏதோ ஒன்று ரொம்ப சின்னதாக அவங்களோட ஏதோ ஒரு உடல் உறுப்பை வச்சுக்கூட ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த குழந்தைக்கு ஆன்லைன் கிளாஸில் கேட்டுட்டா அதில் இருக்கிற மித்த 40 குழந்தைங்களும் அதை கவனிச்சிட்டாங்களோன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய அவமானமாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஷனாக, இல்லை குடும்ப சூழ்நிலை, இவங்க வீடு இப்படி தான் ஜட்ஜ் பண்ண, தப்பாக எவாலுவேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களோட எமோஷன்ஸ்க்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும். பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, ஏய் நீ 2 மணி நேரம் அட்டன் பண்ண, என்னால அதுக்கான சமைக்காமல் இருக்க முடியாது, சத்தம் போடாமல் இருக்க முடியாது, நான் வந்து அதுக்கான வீடு பின் ட்ராப் இருக்க முடியாது, நீ இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. 80s 90s கிட்ஸில் நிறைய நெகட்டிவ் சொல்லுவோம், ஆனால் 80s 90s கிட்ஸ் ஆர் கிஃப்டட் கிட்ஸ். ஏன்னா அந்த டைமில் குழந்தைங்களோடய எந்திரிச்சு ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொடுத்து குழந்தைங்களோட டியூஷன் போய் குழந்தைங்களோடய அந்த புத்தகத்தை படித்து முடித்த பெற்றோர்கள் தான் அதிகம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்க அவ்வளோ படிக்கணுமா, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தனம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோய்வு வந்துட்டுருக்கு, அது வரக்கூடாது. குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம அமைதியான சூழ்நிலை கொடுக்கணும். ரெண்டாவது, குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு வேறு வழியே இல்லை. நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபோன் இருக்கவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க மொபைலில் படிக்கிறாங்க, ஃபோனோ மொபைல் லேப்டாப்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், கல்வி டிவின்னு ஒரு டிவியை ஆரம்பித்து, ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டையும் கரண்ட் டிவி இருக்குது, ஸோ கல்வி டிவின்னு ஒரு டிவியை ஸ்டார்ட் பண்ணி அந்த டிவியில் ஒரு சேனலாகவே ஸ்கூல் டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறதே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த டைமிங்க்கு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துட்டு, அதனால் அல்டிமேட் என்னென்னா, எல்லா அதாவது கடைநிலை குழந்தையிலிருந்து ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற குழந்தை வரைக்கும் கல்வி வீட்டுக்கு போய் சேரணும், அவ்வளோதான் இப்போ அல்டிமேட். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி டிவியில் நடக்குது. உங்கள் குழந்தைக்கு கண் அஃபெக்ட் ஆகும், இவெல்லாம் பார்த்தா குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ரொம்ப நேரம் பார்க்கும்போது குழந்தை கண் அஃபெக்ட் ஆகும். எப்போ தெரியுமா ஆகும், ஏசி போட்டு எல்இடி லைட் போட்டு பெட்ரூமில் பெட்ல நீங்கள் வந்து மொபைல் செட் பண்ணி கொடுத்துட்டு பார்க்கும்போது.
குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற ரூம்ல ஜன்னல்கள் திறந்திருக்கா, காற்றோட்டம் இருக்கா, வெளி வெளிச்சம் உள்ள வருதா? நம்ம தான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு மொபைலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளே மொபைல் கொடுத்து படி படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ அது எப்படி சாமர்த்தியமாக நம்ம கையாளணும்? குழந்தைங்க வீட்டுக்குள்ள ரூம்குள்ள இல்லாம மாடியில மாடி படிக்கட்டில் வெளிச்சம், அதாவது சூரிய ஒளி படுற இடத்துல, காற்றோட்டமான இடத்துல, வீட்டு பக்கத்துக்கு மரத்தடியில், அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வச்சுட்டு ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ், சின்ன சின்ன 800 ரூபா 900 ரூபாக்கெல்லாம் ஸ்பீக்கர் விற்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டா குழந்தைங்க உட்காந்து அந்த சூழல்ல இயற்கையான காத்தையும் சுவாசிச்சுட்டு, வீட்டு காம்பவுண்ட்குள்ள இயற்கையான காத்தையும் சுவாசிச்சுட்டு வெளி வெளிச்சமும் வரும். இந்த வெளி வெளிச்சம், சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம் ஒரு குழந்தைக்கு? நம்மளோட உடம்பு வந்து பயாலஜிக்கல் கிளாக்னால ஆயிருக்கு. பகல்ல நம்ம தூக்கம் வராது, ராத்திரி தான் நம்ம தூக்கம் வரும். பகல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா இந்த சூரிய ஒளி வந்து நம்மளை அலர்ட்டாக வச்சுருக்கா. சூரிய அஸ்தமிக்கும் பொழுது, அந்த இருட்டு தட்டும் பொழுது, நம்ம உடம்புல இருக்கிற பீனியல் கிளாண்ட்னு சொல்லக்கூடிய சுரபி வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அதுதான் மெலட்டோனின்ற சுரபி செக்ரீட் பண்ண வைக்குது. அந்த மெலட்டோனின் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு செக்ரீட் ஆகிய நல்லா தூக்கம் வரும். இப்போ நான் வந்து பகல் நான் கண்ணை மூடிட்டனால எனக்கு சுற்றி வெளிச்சமாக இருக்கிறதுனால என் கண்ணுக்குள்ள இருட்டு தெரியாது, வெளிச்சம் தான் தெரியும். ஏன்னா என்னோட கண்ணோட இந்த இமை வந்து மெல்லிசான தோல், இது வழியாக லைட் வந்து உள்ளே போகலாம், பெனிட்ரேட் பண்ணலாம். இதே ராத்திரி நான் வந்து கண்ணை மூடியிருக்கேன், சுற்றி இருட்டாக இருக்குன்னா எனக்கு இருட்டாக தான் தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக அவங்க கண்ணுக்குள்ளே அந்த லைட் பெனிட்ரேட் பண்ணி போகும்பொழுது, எப்படி சொல்கிறது, நிறைய எல்இடி லைட் பக்கத்துலேயே வச்சு இந்த மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது ராத்திரி கண்ணை மூடி தூங்கினா கூட ஃபால்ஸ் பிரெயின் வந்து ஏமாற்றப்படும். அதாவது சுற்றி இருட்டாக இருக்கும், நான் கண்ணை மூடிருப்பேன், ஆனால் கண்ணுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரியும், நம்ம ஒளித்திரைக்கு பின்னாடி, சாரி விழித்திரைக்கு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களோட தூக்கத்தை ரொம்ப குறைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என் குழந்தை ரொம்ப மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அப்போ நான் வெளி வெளிச்சம், சூரிய ஒளி இருக்கிற இடத்துல எல்இடி லைட்ஸ் இல்லாமல், அந்த ஏன்னா நைட்டில் வந்து லேட் நைட் கூட அரை பண்ணுறாங்க அப்பா அம்மாலாம், மொபைல் நோண்டுறாங்க, அப்புறம் அந்த லைட் போட்டு அந்த டைமில் குழந்தைங்கள கண்டிப்பாக 9 மணிக்கு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் உலகத்திலே மிகப்பெரிய மெலட்டோனின் உள்ள ஒரு உணவு பதார்த்தம், செக்ரீட் பண்ண உதவுற உணவு பதார்த்தம் வந்து வாழைப்பழமும் பாலும். அதனால தான் தூங்க போகும்போது வெது வெதுப்பான பால் குடிச்சுட்டு தூங்கணும். நம்மளோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு பழக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பெட் டைமில் பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு மெலட்டோனின் குறைபாடு வரவே வராது. நல்லா பால் கொடுத்துடணும். குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் கால் கூட சுடுதண்ணியில் உப்பு போட்டு அதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கால் கழுவிட்டு கால் தேங்காய் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அதை விட எப்சம் சால்ட்னு சொல்லுவோம், மெக்னீஷியம் சல்ஃபேட், எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும். குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் தூக்கமின்மைக்கு இது மிக முக்கியமான மருந்து. நீங்கள் அந்த தண்ணியில் அதை போட்டுட்டு கால் அதில் வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கலாம். 10 மினிட்ஸ் வச்சா போதும். சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதை எரிச்சல், அதே மாதிரி இந்த நர்வஸ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சியில் சொல்லலாம், அதெல்லாமே இதில் அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். காலுக்கு வந்த ரத்தம் திருப்பியும் அவங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு நல்லா உதவும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தாண்டி உணவில் என்ன அதிகமாக சேர்த்தலாம்? இயற்கையாக நம்ம உணவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளுருண்டை. எள்ளு தான் காலகாலமாக நம்மளுடைய உடம்புல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் எடுக்கிறதுக்கு. தீபாவளி டைமில் தலையிலேருந்து காலைக்கு எள்ளெண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுவாங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை நிறைய வீட்டில் பண்ணுவாங்க. அந்த எள்ளுருண்டை சாப்பிடும்போது குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ஏசியிலே இருக்காங்க, இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. நீங்கள் ரெகுலராக எள்ளுருண்டை சாப்பிட்டா உடம்புல எவ்வளோ நீர் சத்து தேவையோ அது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தாக எடுக்க ஆரம்பிச்சிடும். எள்ளு சாப்பிட்டே இருந்தால் ஏசிக்குள்ளேயே இருக்கவங்க ரெகுலராக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 எள்ளுருண்டையாக சாப்பிடணும். குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க, ஏசியிலே வச்சுருக்கீங்க, விளையாடுறதுல, வெளியே போகிறதுல, தண்ணி சரியாக குடிக்கிறதுல, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் அந்த மொபைலில் வர ரேடியேஷன் எஃபெக்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உணவு பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை. ஸோ குழந்தைங்களுக்கு தினமும் எள்ளுருண்டை கொடுக்கலாம். நிறைய காய்கறிகள் பழங்கள் வீட்டில் இருக்குமோ அவங்க சாப்பாடை பேலன்ஸாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு இது உதவும். மூணாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, இந்த வீடியோ நான் சொல்லி ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மொபைல்னால என்னெல்லாம் ஆபத்துக்கள் ஹசார்ட்ஸ் டீனேஜ் குழந்தைங்களுக்கு வரலாம். ரொம்ப முக்கியமாக ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஆன் பண்ண உடனே, அதாவது எல்கேஜிலேருந்து 6th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் அம்மா வந்து காய்கறி வெட்டிக்கிட்டு காதை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். ஆனால் இந்த டீனேஜ் 13-18 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நிச்சயமாக பேரண்ட்ஸ் அங்கே இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க தனிமைப்படுத்திடுறாங்க, தனியாக நிறைய அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, தனியாக இருந்துட்டு அவங்க எந்த உலகத்தில் இருக்காங்க, யாரோட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு அப்போ என்ன நான் கற்றுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அந்த குழந்தைங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா,
இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா தப்பான்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம், அவங்க தான் நம்ம லைஃபே, அப்பா அம்மா ஒரு ஃப்ரெண்ட் கோச்சிக்கிட்டா இல்லை பேசலனா கூட அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற லெவலுக்கு குழந்தைங்க யோசிக்கிறாங்க. எவ்வளோன்னா இந்த குழந்தைங்க வந்துட்டு ஆன்லைன் அட்டன் பண்ணிட்டு கேமராவையும் இதையும் மியூட் பண்ணிவிட்டு ஸ்னாப் சாட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய சேட் பண்ணிக்கிறாங்க, நிறைய குரூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, நம்மளே குழந்தைங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன் சுத்தமாக இல்லாதனால தான் இது வந்து ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதுலேருந்து குழந்தைய வெளியே எடுக்க முடியாது. அண்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் நான் ஒரு ஆஷா ஆன்டி ஒரு வேண்டுகோளாக சொல்கிறது என்னென்னா, பேரண்ட்ஸ் இது பண்ணாதீங்க இது பெரிய தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீ என்ன இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜென்ரேஷன் கேப்பு இல்லை, எதனால எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க ஐயோ அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த அம்மா அப்பாவும் புக்கில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸோ புக்கில் இருக்கிற லிட்ரேச்சர்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணல, அவங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் ஷேர் பண்ணுறாங்க. சி டு பி ஹாப்பி யூ நோ நீட் டு பி இம்மாரல், நம்ம எல்லா ஒழுக்கத்தோடையும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பிரின்சிப்பிள் தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மதராக ஒரு டாக்டராக ஒரு ஆஷா ஆன்ட்டியாக நான் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா சொல்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ எரிச்சலாக கோபமாக இருந்தால் கூட தட் இஸ் தேர் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் அவங்க இந்த ஏஜ்க்கு வந்திருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் பி கோஆப்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிள், ஒரு நாட்டோட ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்லைன் கிளாஸ் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஹசார்ட் என்ன காஸ் பண்ணியிருக்கு குழந்தைங்க மனசை விதைச்சிருக்குன்னு சொன்னால், குரூப்பாக சேர்ந்து ஆன்லைனில் மொபைல் கேம்ஸ் விளையாடுறது அதிகமாகிருக்கு. ஒரு வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டில் குழந்தைங்க எல்லாமே ஆன்லைனில், நம்மளோட ஹீரோ வர்ஷிப்பின் காலங்காலமாக இருந்த விஷயம் எல்லாருக்குமே, நம்ம வந்து ஹீரோனா அது ஒரு பெரிய கிரேஸ், அது நம்ம ஜெனட்டிக்ல ஜீன்லேயே இருக்குது. நம்மளோட ஃபோட்டோ ஒரு மொபைலில் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம ஒரு கேம்ஸ்லாம் விளையாடும் போது ஆக்சுவலி அதில் நிறைய ஹசார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அது விர்ச்சுவல் மணி, நிஜ பணம் இல்லாமல் பொம்மை காசு, அது வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தி கொடுக்குது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அன்பனிஷ்டு வயலன்ஸ், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க காயப்படுத்துறது தப்பு அப்படின்றத தாண்டி நம்ம சுட்டுறதுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டா சுட்டுட்டா ஏ சூப்பராக சுட்டுன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது போனஸ் மணிலாம் வருது அந்த கேம்ஸில். அது நம்மளை அறியாமல் நம்ம மனசில் வன்முறையும் தீவிரவாதத்தையும் விதைக்குது. லைஃபே அதில் நீங்கள் தொலைச்சிடுறீங்களோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா கேம்ஸையும் டெலீட் பண்ணி படிப்புக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. எப்பயோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக சிரிக்கணும் அப்படின்னா ஃபேமிலி டைமாக அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய தப்பில்லை, இது ஒன்றும் பெரிய தப்பில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த நிமிஷத்தில் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ ஃப்ரெண்ட் கிட்டயோ சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அந்த நிமிஷம் அந்த இடத்துல அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்கான அலாரம் அது. அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஷாண்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டாப் தேர் இட் செல்ஃப். அது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது சாட்டிங்காக இருந்தாலும் சரி, கேம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது மூவிஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நிமிஷத்தில் கீப் அ ஃபுல் ஸ்டாப். So that epimay your head will be high. Abdul Kalam avargal sonna madri, if you salute your duty you no need to salute anyone. Ungaloda kadamegala neenga correct ah panna yaar munadi kai katti thala gunji nikka vendiya avasiyam ennikkume nammalku irukkar. Manavargala nichayama neenga ellarume idu romba sensible ah purinjittu ini vara inda oru varsham poruppa appa ammaku periya thalavali kashtangal kudukama நம்ம பிள்ளை பொறுப்பாக இருக்குன்ற சந்தோஷத்தை பீஸியும் அன்னைக்கு நைட் பெட்டுக்கு போமோ நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம கொடுக்குறோமா நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, லவ் யூ ஆல், நன்றி.